ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கேள்வி செஷன். ஸோ இந்த கேள்வி செஷனில் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து எனக்கு க்வெஸ்சன் டு மை சிசி கவிதா பிரியா கேட்டிருக்காங்க, வென் ஜாக்கி டேக்கிங் யூ ஃபார் அ மூவி வில் ஹி வாட்ச் மூவி லைக் அ ரிவ்யூவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வந்து ஜாக்கிக்கும் எனக்கும் வந்து சினிமா பார்ப்பது இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே, அதாவது நான் ஒரு துருவம் அப்படின்னா ஜாக்கி ஒரு துருவம். எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் சத்தம் அவ்வளோதான் என்ன பொறுத்துருக்கு. ஆ, கேட்குது, சத்தனால தானே இருக்குது அப்படின்னுவேன். ஜாக்கிக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மைக்ரோ அந்த என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து துல்லியமான அந்த சவுண்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த படத்தில் வந்து ஒட்டவே மாட்டாங்க. பட் என் கூட பார்க்கும்பொழுது அப்படி எந்த விதத்துலேயுமே வந்து அவங்க ஒரு ரிவ்யூவராக பார்த்தது கிடையாது. பார்க்காத படங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு. அப்போ போகிறப்ப நான் இவங்களை பார்த்துருக்கேன். பயங்கர ஒரு, அதாவது முறுக்கு கூட சாப்பிட விட மாட்டேங்க, சத்தமே வரக்கூடாது, அந்த மாதிரி சினிமா பார்ப்பாங்க, அது வேறு. பட் வந்து ஒரு படம் அவங்க பார்த்துட்டு அதுங்க ரிவ்யூ முடிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன கூட்டிகிட்டு போகும்பொழுது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை வந்து என்ஜாய் பண்ணி தான் வந்து பார்த்துருக்காங்க. கமெண்ட் அடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக தான் போகும். ஸோ அதுதான் வந்து அவங்களோட பதில், சரி அவங்களுக்கு என்னோட பதில். அடுத்து வந்து சூர்யா வந்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. பாண்ட் சிங்கர் ஜாக்கி சேகர் அண்ணா, இஃப் யூ ஹாவ் அ சாய்ஸ் டு சூஸ் அ மியூசிக் டைரக்டர், ஹூ வில் பி யுவர் சாய்ஸ்? ஒரே ஒரு ஆள் தான் சொல்லணும் நீங்கள் டு கம்போஸ் இன் யுவர் ஓன் வாய்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கணும் இருக்கணும்னு உங்கள் வாய்ஸை கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் நீங்கள் சொல்லணும். இல்லை இல்லைன்னு சொல்லலாம். அவர்கிட்ட வந்து இவ்வளோ பொறுமையெல்லாம் நம்மளுக்கு அந்த பொறுமையே இருக்காது. அவர் நம்ம சாதாரணமாக வந்து ஒரு ஒரு கோரஸில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட திரும்ப அங்கேயே வந்து காலி பண்ணி அவங்களுக்கு திரும்ப திரும்ப பழைய பேர் நம்மளுக்கு அது செட்டே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரஹ்மான் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கும் அவர்கிட்ட. அவர் அவர் இன்னொன்று தெரியலனாலும் கற்றுக் கொடுப்பார். எனக்கு தெரிந்து அவரை நான் பார்த்த வகையில் பழகிய வரையில் வந்து அவர் எங்கேயுமே வந்து தன்னை வந்து தன் நிலை தவறி அவர் வந்து எங்கேயுமே போனதே இல்லை, பேசணும் கிடையாது. எந்த இடம் தயாருந்தாலும் அது வந்து என்ன சொல்கிறது, எல்லா புகழும் இறக்கணும்னு உதட்டலாம் சொல்கிறதே கிடையாது. அவர் எனக்குமே எல்லா புகழும் இறக்கணும்னா வந்து ஐ எம் எ டூல், தட்ஸ் இட். என்கிட்ட அது என் மூலமாக அந்த இசை வந்திருக்குன்றது அவர் எல்லா இடத்துலையுமே வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அதனால் மை சாய்ஸ் இஸ் ஏ ரஹ்மான், தட்ஸ் இட். ஐ எம் கம்ஃபர்ட் வித் ஹிம். நம்ம கற்பனை தான், அதனால தான் அடிச்சு விட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் கேட்டிருந்த கேள்வி, எல்எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருந்த கேள்வி இருந்தது இல்லைங்களா, அவர் வந்து அது கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தேன் நான், ஜாக்கி சார் நீங்கள் வந்து ஒரு கிஃப்டட் பர்சன் பட் மேடம் அறிவு கிஃப்டட் பர்சன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் சொல்லும்போதே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எல்லாருமே வந்து ஜாக்கி கிஃப்டட் பர்சன் கிஃப்டட் பர்சன் அப்படிங்கும்பொழுது ஜாக்கியை வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க, அவரோட குறைநெறிகள்லாம் தெரியும். என்னோடய குறைநெறிகள்லாம் யாருக்குமே தெரியாது. ஜாக்கியை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத விட என்ன நிறையா வந்து ஜாக்கி எப்படி அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சில இடங்களில் வந்து சில இடங்கள் இல்லை பல இடங்கள்லேயும் வந்து நான் தான் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்திருக்கேன். அந்த இண்டிபெண்டன்சி அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல நான் எப்போவுமே சொல்லுவேன். அது வந்து கேட்டு என் ஒய்ஃப் வந்து அவளை வந்து நான் எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவள் என்கிட்ட கேட்டானா நான் பாட்டுக்கு போயிட்டுவான்னு சொல்லிவிடுவேன் பிக்சருக்கு அப்படிங்கிறவங்களை விட. எனக்கு வந்து நான் பிக்சர் போகணும் அப்படிங்கிறத வந்து நானாக முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜாக்கி. ஸோ நான் எனக்கான இண்டிபெண்ட்டுங்கிறது அது அது எப்படி சொல்கிறது, சுதந்திரத்தை வந்து நான் இன்றைக்குமே இங்கே வந்து கேட்டு வாங்கினது கிடையாது. எனக்கான சுதந்திரம் வந்து அது இருக்குது, அவ்வளவுதான். அது கொடுக்கப்பட்டதுன்னு கூட சொல்ல மாட்டேன் நான். எனக்கான சுதந்திரம் இருக்கிற இடத்துல தான் நான் வந்து அதற்கு தான் மெயினாக வந்து அவங்கள நான் சூஸ் பண்ணதே. ஸோ அவங்க கிஃப்டட் அப்படிங்கிறத விட இஸ் அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி மச் கிஃப்டட். அதை வந்து நான் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை கேள்வி பதில் செஷன்லேயும் திருப்பி எடுத்துகிட்டு வந்தேன். ஐ ஆம். ஸோ இதுதான் இன்றைய கேள்வி பதில் செஷன். ரைட், கேள்வி பதில் செஷன் வந்து மணி அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ரைட், அது இருக்கா? இருக்கு, நாளைக்கு வச்சுக்கலாமா? இன்னைக்கு நாளைக்கு வச்சுக்கலாம். ஞாபகம், அந்த வாய்ஸ் நோட்டை வந்து நம்ம நாளைக்கு வந்து ஆமாம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைய கேள்வி பதில் செஷன் முடிஞ்சிச்சு.